இலங்கை மீளவே முடியாதொரு பிரச்சனையில் கால் வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழர் தாயக பிரதேசங்களான வடக்கு கிழக்கு பகுதிகள் தான் அதிக ஆபத்தில் சிக்கியிருக்கிறது. சிக்கியிருக்கிறது இல்லை, சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இவை கடந்த 5 நாட்களாக பத்திரிகைகளை நிரப்பியிருக்கக்கூடிய முக்கிய செய்திகள். மனைவி மற்றும் மகள் மீது வாள்வெட்டு தாக்குதல், பின்னணியில் மது போதையில் கணவன், 79 போதை மாத்திரைகளுடன் 2 இளம் பெண்கள் கைது, சுன்னாகத்தில் பரபரப்பு, போதை வியாபாரிகளுடன் காவல்துறையினருக்கும் தொடர்பு, சுமந்திரன் பகிரங்கம், மாணவர்களை ஆட்கொள்ளும் ஐஸ் போதை, 17 வயது மாணவி அடையாளம், 3 வயது குழந்தையை மது போதையில் வன்புணர்ந்த தந்தை, ஜாலில் நடந்த கொடூரம். எப்பொழுதுமே இல்லாதவர் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதி ஏன் இப்படியான கீழ்த்தரமான செயற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறது? 3 வயது குழந்தையை ஒரு தந்தை வன்புணர்வு செய்கிறான் என்றால் அவனுள்ளே இருந்திருக்கக்கூடிய அந்த மது போதையினுடைய தாக்கம் எப்படியாவதாக இருந்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே இன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஐஸ் என்னும் போதை பொருள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை முன்னெப்போதுமே பயன்பாட்டிலே இருந்திருக்காத ஒன்று. அப்படி இருக்கையில் இந்த ஐஸ் போதைப் பொருளை முதன் முதலாக பயன்படுத்த கற்றுக் கொடுத்தது யார்? இதனுடைய ஆரம்ப புள்ளி ஏது? பாருங்கள், கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒருபுறம் ஸ்ரீலங்கா கடற்படை காவலுக்கு இருக்கிறது, மறுபுறம் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கொரோனாவை காரணம் காட்டி முளைத்திருக்கக்கூடிய அத்தனை இராணுவ காவலர்களும் காவல்துறையினருடைய சோதனை சாவடிகளும் இன்னமும் இருக்கிறது. வீதிக்கு வீதி ஆயுதமேந்திய இராணுவத்தினர் கடமையிலே இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எப்படி இந்த ஐசங்களுடைய நாட்டுக்குள்ளே வருகிறது? ஒருவேளை சுமந்திரன் அவர்கள் சொல்வது போல் படையினருக்கும் கடத்தல்காரர்களுக்கும் இடையே தொடர் பிரித்தல் என்பது உண்மையாயிருக்குமா? இல்லை, தடுக்க முடியாமல் வடக்கு கிழக்கை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் இந்த ஐஸ் போதைக்கு பின்னால் யாராவது ஒரு சிலருடைய திட்டங்கள் நனவாகி கொண்டிருக்கிறதா? இவை பற்றிய பரந்த பார்வையோடு இது சாமானியனின் சாட்சியம். ஐஸ் வடக்கு கிழக்கை ஒட்டுமொத்தமாய் ஆக்கிரமித்திருக்கும் ஒரு போதைப் பொருளினுடைய பெயர். மற்ற வகை போதைப் பொருட்களை விட 100% ரசாயனமானது, அதிக நச்சுத்தன்மையுடையதோடு நீண்ட நாள்களுக்கு உடலிலே தங்கக்கூடியது. நான் முன்பு கூறியது போல இந்த ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கின்ற ஒருவர் அக்கா அண்ணா தம்பி தங்கை அம்மா அப்பா என்ற வித்தியாசமே தெரியாத அளவிற்கு நடந்து கொள்வார். அதனுடைய பாதிப்பு இவ்வாறு அமைந்திருக்கும். சரி, இந்த ஐஸினால் ஏற்படுகின்ற ஆபத்தான விளைவுகள் என்ன என்று சொல்லி பார்த்தால், பாவித்து சில மணி நேரத்தின் பின் காரணங்களே இல்லாமல் அதிக கோபம் வரும், அதிக தூக்கம் வரும், ஆனால் தூங்க முடியாது, தலை வலிக்கும், அதிகமாக வியர்க்கும், கைகால் நடுங்கும், நடக்க முடியாது, இருக்க முடியாது, படுக்கவும் முடியாது. இந்த உலகத்தில் இருந்து இன்னும் ஒரு உலகத்திற்கு கொண்டு சென்று விடும் என்று சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கையில் இதனுடைய விஞ்ஞானத்தன்மை என்ன என்று சொல்லி ஆராய்ந்த பொழுது, ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது அவனுள் டோமபைன் எனும் சுரப்பு அதிகமாக உருவாகுமா? ஒரு சராசரி மனிதன் அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது டோமபைன் அளவு 250 மைக்ரோகிராம் அளவிலே காணப்படுமா? ஆனால் இந்த ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கிற போது சுமார் 1100 மைக்ரோகிராம் அளவிலே காணப்படுமா? இதனால்தான் இதை விட்டு இலகுவாக வெளியிலே வர முடிவதில்லை. இது பற்றி பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் மாணவர் ஒருவர் வாக்கு மூலம் வழங்குகையில், எனது தாய் ஒரு ஆசிரியை, தந்தை அரசு உத்தியோகத்தராக உள்ளார். உயர்தரத்தில் கணித பிரிவில் பரீட்சைகள் சித்தியடைந்தேன், ஆனால் பல்கலைக்கழகம் செல்ல வாய்ப்பிருக்கவில்லை. எனவே தனியார் உயர்கல்வி நிலையம் ஒன்றில் பட்டப்படிப்பினை தொடர்ந்தேன். எனக்கு 2 சகோதரிகள் உள்ளனர். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த என் வாழ்க்கை கோவிட் பெரும் தொற்றோடு மாறி போனது. கோவிட் தொற்று முடக்க நாட்கள் அவை பழைய நண்பர்களுடன் அதனாலேயே ஹெரோயின் போதைப் பொருளை பயன்படுத்துவதாகவும் கூறினர். அதற்கு பின்னர் பல தடவைகள் அவர்கள்
அறியாமலேயே அந்த பழக்கத்திற்கு ஈர்க்கப்பட்டு அடிமையாகிவிட்டேன். இந்த போதைக்கு அடிமைப்பட்டால் இந்த அளவு ஆபத்து வரும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. நானூற்றுக்கு 3000 மேல் ஹெரோயின் வாங்கி அடிப்பேன். கல்வி நடவடிக்கைக்காக எனது வங்கி கணக்கிற்கு வீட்டிலிருந்து பணம் அனுப்புவார்கள். அதனையே ஹெரோயின் வாங்க பயன்படுத்தினேன். ஹெரோயினை பயன்படுத்திய முதல் நாளில் தலை சுற்றல், வாந்தி என அவதிப்பட்டேன். ஆனால் அன்று பசி, உடல் சோர்வு இருக்கவில்லை. இறுதியில் இயத்தாலை கண்டாலே ஹெரோயின் அடிக்க வேண்டும் என்ற பரிதனம் ஏற்பட்டுவிட்டது. தொடர்ந்து ஹெரோயின் பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இறுதியில் அது இல்லாமல் இருக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஹெரோயின் அடிக்காத போது எழுந்து நடக்க முடியாமல் போனது. ஹெரோயின் கிடைக்காவிட்டால் உடம்பெல்லாம் குத்தும், நாடியெல்லாம் வலிக்கும். எத்தனையோ வலிகள் உடம்புக்குள் ஏற்படும். வலிகளை தாங்க முடியாமல் சரிப்பிடித்தவன் போன்று செயற்பட்டுள்ளேன். எங்காவது பணத்தை பற்றி ஹெரோயினை அடித்துவிட்டால் போதும், சாதாரணமாக செயல்பட முடியும். ஆரம்பத்தில் சித்தின்பத்திற்காக பயன்படுத்தினேன். இறுதியில் வலிகளில் இருந்து மீள கட்டாயமாக பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. முதல் 5 தொடக்கம் 10 நாட்கள் வரை மாத்திரமே இன்பத்திற்காக பயன்படுத்த முடியும். பின்னர் அடிமைப்படுத்திவிடும். ஹெரோயின் போதைக்கு அடிமையாகி சுமார் 2 வருடங்கள் வரை வாழ்க்கையை தொலைத்துவிட்டேன். ஹெரோயின் போதைப் பொருளை பொறுத்தவரையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று இல்லை. அதனை பழக்கப்படுத்திவிட்டால் போதும். விற்பவர்கள் எங்கிருந்தாலும் தேடி போய் வாங்குவார்கள். காடுகளில் இருந்தாலும் கூட சென்று ஹெரோயினை பெற்றுக் கொள்வோம். ஹெரோயினுக்கு அடிமைப்பட்டதை எனது தாய் அறிந்துவிட்டார். இன்று சட்ட நடவடிக்கைகள் பிறகாரம் சீர்திருத்த மையத்தில் உள்ளேன். ஹெரோயின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று இந்த மையத்திற்கு வந்தேன். ஆரம்பத்தில் தப்பித்து செல்வதற்கு கூட முயற்சித்தேன். மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. இன்று என்னை கட்டுப்படுத்தும் அளவுக்கு சுகமடைந்து விட்டேன். உள ரீதியான மாற்றத்தின் ஊடாகவே ஹெரோயின் அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக குணமடைய முடியும் என்பதை உணர்ந்துவிட்டேன். நிகழ் ஒன்றில் எனது நண்பர்கள் என்னை போதைப் பொருளை பாவிக்குமாறு தெரிவித்தனர். பின்னர் நான் அதனை செய்து பார்த்தேன். எனக்கு தனி உலகமாக தெரிந்தது. பின்னர் தொடர்ந்து பாவித்தேன். நாங்கள் பாடசாலைக்கு செல்லும் போதும் முடிந்து வெளியே வந்தவுடனும் பணம் கொடுத்தால் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் தினமும் கொண்டு வந்து தருவார்கள். இதனை எங்களால் நிறுத்த முடியவில்லை. இந்த பழக்கத்தினால் கல்வி கற்க முடியவில்லை. பசி, தூக்கம் எதுவும் இல்லை. சில காலம் சென்றதும் உடல் மெலிந்து சோர்வாக காணப்படுகின்றது. எதுவுமே செய்ய முடியவில்லை. வேலை, படிப்பு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. 14 வயதுக்கும் மேற்பட்டவர்களே இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர். இந்த பழக்கம் இந்தளவு பாதிப்பினை ஏற்படுத்தும் என நாங்கள் நினைக்கவில்லை. சரி, இந்த ஐஸினுடைய பாவனை பாதிப்பு இப்படி இருக்கு. இந்த ஐஸ் சமூக பாவனைக்கு எப்படி வருகிறது? கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று தகவல்களின்படி ஐஸ் முதன் முதலில் 2 உலகப் போரில் யுத்த வீரர்களை களைப்பின்றி போராட ஒரு ஆயுதமாக ஜப்பானால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் 2 உலகப் போருக்கு பின்னர் 2022 ஏன் ஸ்ரீலங்காவை ஆக்கிரமிக்க வேண்டும்? அதிலும் குறிப்பாக தமிழர் தாயக பகுதிகளை மட்டும் ஏன் அதிக பரவலை மேற்கொள்ள வேண்டும்? உண்மையிலேயே ஒரு இலக்கு நோக்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய இனம் தன்னுடைய வரலாறுகளையும் தன்னுடைய போராட்ட லட்சியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கையளித்து அதன்பால் அவர்களை ஒழுக வைப்பதை முக்கிய கடமையாக கொண்டிருக்கும். அப்படி இருக்கையில் தமிழர் பிரச்சனைகளும் தமிழர் தம் லட்சியமும் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்படுகிறதா என்ற கேள்வி வருகிற போது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அந்த தலைமுறை இருக்கிறதா என்ற கேள்வி அங்கிருந்தெழப்போகிறது. ஆக இந்த ஐஸ் இரு தலைமுறைகளுக்கிடையே பாரிய இடைவெளியை உண்டாக்கி பயணப்பாதையை மாற்றி அமைத்திருக்கிறது. ஆக இந்த தலைமுறையை திசை மாற்றி பயணிக்க வைப்பதில் லாபமடையக்கூடிய தரப்பினர் இந்த விடயங்களை திட்டமிட்டு முன்னெடுத்திருக்கலாம் என்ற ஒரு பேச்சு சமூக மட்டத்திலே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு வலிச்சேர்க்கும் முகமாக சுமந்திரன் அவர்கள் காவல்துறையினருக்கும் படைத்தரப்பினருக்கும் போதைப்பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பிலே இருக்கிறார்கள் என்றும் அதற்கான பல தகவல்கள் தங்களிடம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது கடலிலே கடற்படை காவலுக்கு இருக்கிறது, வீதியெங்கும் ஆயுதம் ஏந்திய இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறையினரின் காவலரண்களும் சோதனை சாவடிகளும் முளத்துக்கு முளம் இருக்கிறது. இந்த போதையின் பாதிப்பை தெரியப்படுத்தும் ஏதோ ஒரு செய்தி ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் இன்னமும் ஏன் இது முற்றுமுழுதாக நிறுத்தப்படவில்லை? இல்லை, கண்டும் காணாமலும் போல் இருக்கிறார்களா? எது எவ்வாறு இருப்பினும் நம் இனத்தின் அடுத்த தலைமுறையினை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கே இருக்கிறது. இது சார்ந்து தமிழ் சமூகம் எப்படி செயற்பட போகிறது? தீர்ப்பும் நீங்களே, தீர்வுகளும் நீங்களே.